ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ப்ளவுஸுக்கு ரொம்பவே அழகாக அதே சமயம் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு பாருங்கள், நான் கோல்டு கலரில் ரோப் எடுத்து வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலரில் ஸ்கொயர் ஷேப்பில் 4 கிளாத் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 4.5 இன்ச் எடுத்துருக்கேங்க. பாருங்கள், 4.5 இன்ச்சுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் 2 கிளாத்தை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து 4 மடிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 4 மடிச்சுட்டு இப்போ இதை லைட்டாக வந்துட்டு ஷேப் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் எடுத்து கட் பண்ணும்போது நமக்கு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நமக்கு கரெக்டாக ஷேப் வந்துருச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கக்கூடிய 2 பீஸையும் ஒன்றா சேர்த்து வச்சு 4 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதே மாதிரியே ஷேப் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ 2 பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வச்சுக்கலாம். சேர்த்துட்டு இப்போ சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. கரெக்டாக கார்னரில் போடுங்க, உள்ளே வெளியே வர மாதிரி போட வேண்டாம். ஒரே மாதிரி ஈவனான கேப்பை விட்டு சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு கடைசியாக ஒரு இன்ச் அளவுக்கு கேப்பு விட்டுருங்க. கேப்பு விட்டுட்டு இதை நம்ம முடிச்சிருவோம். இப்போது நம்ம 1 இன்ச்சு கேப்பு விட்டோம் இல்லைங்களா, அந்த கேப் வழியாக இதை அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம ஃபினிஷிங் கொடுத்துக்கலாம். இது ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃப்ளார் மாதிரியே நமக்கு இருக்கும். பாருங்கள், நான் வந்துட்டு திருப்பிட்டேன். இப்போது அந்த ஓப்பன் 1 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அதையும் உள்ளே மடித்து விட்டு நம்ம வெளியில் பிசுறு தெரியாத மாதிரி மாற்றிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து மடித்தாச்சு. இப்போது கரெக்டாக எட்ஜில் நம்ம தையல் போடணும். சுற்றிலும் தையல் போட்டு விட்டுக்கோங்க. ரொம்ப உள்ளே தள்ளி போடாதீங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது. கரெக்டாக அந்த கார்னரில் நம்ம சுற்றிலும் தையல் போட்டு இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியே இன்னொரு பீஸையும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை 4 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை லைட்டாக கட் பண்ணி விட்டுறலாம். அதாவது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா ரோப்பு, அது உள்ளே போகிற அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ இதை 2 மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு கரெக்டாக அதில் தையல் போட்டுக்கலாம். தையல் வந்து ரொம்ப உள்ளே தள்ளியெல்லாம் போட வேணாங்க, கரெக்டாக கார்னரில் தையல் போட்டால் போதும். பாருங்கள், நான் வந்து நல்லா கார்னரில் தான் தையல் போடுறேன். ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் நல்லா ரஃப் அடிச்சு விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஷேப்ஸ் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஷேப்ஸு, அந்த எல்லா லைன்ஸுக்குமே நம்ம வந்து தையல் போடணும். தையல் போடும்போது அந்த த்ரெட்டு தான் வந்துட்டு சென்ட்ரு பாயிண்ட்டு, அதை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ரஃப் அடிச்சு விட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் வந்து 8 பெட்டல்ஸ் இருக்கா மாதிரி வரும். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க. கரெக்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இன்னொரு ஷேப் மட்டும் இருக்குது, அந்த லைனையும் நம்ம தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நான் வந்து எல்லா லைன்ஸையும் தையல் போட்டு எடுத்துகிட்டேன். அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும், வெளியில் தெரியாது. வெளியில் நமக்கு அந்த ஷேப் மட்டும்தான் தெரியும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சீக்கிரமாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரியே நிறைய டிசைன்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக இருக்குங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.